மருந்துணவு சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கு கொடம்புளியை வைத்து ஒரு ரசம் ஒன்று தயார் செய்ய போகிறோம். இந்த கொடம்புளியை மலைப்புளின்னு சொல்லுவாங்க. இன்றளவும் கேரளாவில் இந்த கொடம்புளியை வைத்து சமையல் செய்து சாப்பிட்றாங்க. இந்த கொடம்புளியை ஒரு ரசமாக தயார் செய்து நம்ம சாப்பிட்டோம்னா நம் உடலுக்கு நிறைய நன்மைகள்லாம் கிடைக்கும். எதிர்காலத்தில் எந்த நோயும் வராமல் ஆரோக்கியமாக நம் உடலை வைத்து கொள்வதற்கு இந்த கொடம்புளி அதிகமாக பயன்படக்கூடியது. இந்த கொடம்புளி முக்கியமாக எதுக்கு பயன்படுதுன்னு கேட்டிங்கன்னா, வேரிக்கோஸ் வெயின் பாதிப்பை போக்குவதற்கு பயன்படுது. ஆண் பெண் இருபாலருக்கும் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்குது. நரம்பு முடிச்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து காலில், அதாவது முழங்கால் பின்பக்கம் இருக்கும், தொடையில் இருக்கும். அதே மாதிரி முட்டிக்கு பின்னாடி இந்த நரம்பு முடிச்சு வருவதற்கு வாய்ப்புண்டு. இப்போது இந்த கொடம்புளி ரசம் தயார் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். கொடம்புளி, திப்பிலி, மிளகு, கடுகு, சீரகம், கல்லுப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், நல்லெண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, காய்ந்த மிளகாய், பூண்டு. இப்போது இந்த பொருட்களை வைத்து ஒரு ரசம் ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த ரசம் தயார் செய்யும் விதத்தை பார்க்கலாம். தோல் உரித்த பூண்டு பற்கள் தேவையான அளவு போட்டுக்கலாம். இது கூட திப்பிலி 8 போட்டுக்கலாம். இது வந்து நம்ம 4-5 பேர் வரைக்கும் சாப்பிடக்கூடிய அளவு ரசம் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு தான் நான் இப்போ போடுறேன். நீங்கள் கம்மியாக 2 பேர் தான் இருக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே அளவு கம்மி பண்ணிக்கோங்க. 8 திப்பிலி போட்டுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட 1 பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். 1 பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பொதுவாக நம்ம ரசம்லாம் தாளிக்கும் போது கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவோம். இது நம்ம மிளகு சீரகம்லாம் அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு விழுது பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு வாணல் சூடு பண்ணிக்கலாம். வாணல் சூடு ஆனதும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு. 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அடுத்ததான் காய்ந்த மிளகாய் 1-2 கிள்ளி போட்டுக்கலாம். காய்ந்த மிளகாய் சிவந்து வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுட்டு அந்த வெயிலை போட்டுக்கலாம். இப்போ இது லேசாக வதக்கிக்கலாம். கொஞ்சம் அந்த லேசாக அந்த திப்பிலியுடைய பச்சை வாசனை மாறணும். அதுக்காக தான் வதக்கிறது. இப்போ லேசாக அந்த பச்சை வாசனை மாறிடுச்சு, அதாவது சூடு ஏறிச்சுன்னா போதும். அடுத்ததான் கொடம்புளி நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். அது தேவையான அளவு ஊற்றிக்கலாம். கொடம்புளி வந்து நல்லா ஊற வச்சு கரைச்சி ஊற்றிக்கணும், வடிகட்டி ஊற்றிக்கோங்க. அடுத்ததான் 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். சுவைக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம நார்மலாக எப்படி ரசம் வந்து ஒரு கொதி வந்ததும் இறக்கிடுவோமோ அந்த மாதிரி ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடலாம். இந்த கொடம்புளி, திப்பிலி இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடும் போதும் வாரிகோஸ் வெயினை சரி செய்யக்கூடிய தன்மை இந்த ரசத்துக்கு உண்டு. வாரிகோஸ் வெயின் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நிறைய வாரிகோஸ் வெயின் இருக்குது. அதே மாதிரி நின்றுட்டே வேலை செய்யக்கூடிய ஆண்களுக்கும் இன்றைக்கி வாரிகோஸ் வெயின் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80% பேருக்கு வந்து கொஞ்சம் வயசாக ஆக வாரிகோஸ் வெயின் வர ஆரம்பிச்சிடுது. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப நேரம் நிற்கிறதுனால காலில் வந்து ரத்த ஓட்டம் சரியாக இல்லாததுனால வாரிகோஸ் வெயின் வருது. இந்த மாதிரி வாரிகோஸ் வெயின் இருக்கிறவங்களுக்கு வலி அதிகமாக இருக்கும். கால் வந்து ஒரு கொக்கி போட்டு இழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் எனக்கு சரியாக ஆகலை அப்படின்னு அது ஒரு மன உளைச்சல்லையே இருக்காங்க. வாரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ரசத்தை வாரத்துக்கு 2 இல்லை 3 உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த வாரிகோஸ் வெயின் வந்து நல்லா குறையும். அந்த வாரிகோஸ் வெயின்ன்றது அந்த நரம்பு வந்து மேலே சுருண்டு சுருண்டு இருக்கும், நம்ம புடச்சிக்கிட்டு வரும், தோலை விட்டு புடச்சிக்கிட்டு இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கும், சிலர் வந்து ப்ளூ வெயின்னு சொல்லுவாங்க. அதை அந்த மாதிரி சிவந்து கூட இருக்கும், அரிப்பும் நமச்சலும் இருக்கும். அது எல்லா பிரச்சனையும் சரி செய்யும். இப்போ இது ஒரு கொதி வந்தால் போதும்.
இதில் நம்ம ஏற்கனவே கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் அரைச்சி ஊற்றிட்டோம். அதனால் இதை நம்ம திரும்பவும் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை போடணும்னு அவசியம் இல்லை. அது இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி ரசத்தில் சேர்க்கும்போது குழந்தைங்க கூட வந்து பொதுவாக ரசம் சாப்பிடும்போது அந்த கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் தூக்கி போட்டுட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி சமைச்சிங்கன்னா குழந்தைங்க வந்து அதை தூக்கி போடுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி கருவேப்பிலை கொத்தமல்லியுடைய சத்தும் அவங்களுக்கு உடலில் சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரசம் வந்து சளி, இருமல், காய்ச்சல் எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க இருக்கும் எல்லாரும் சாப்பிடலாம். இதில் திப்பிலி, மிளகு, சீரகம் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால நல்ல பசி எடுக்கும், ஜீரண சக்தியும் கொடுக்கும். கொடம்புளி ரசம் தயாராகிடுச்சு. இதில் முக்கியமாக கொடம்புளியும் திப்பிலியும் சேர்த்துருக்கோம். கொடம்புளியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. உயிர் சத்துக்கள், தாது உப்புக்கள் நிறையா இருக்குது. பொட்டாசியம் இருக்குது, விட்டமின் பி இருக்குது, விட்டமின் சி இருக்குது, அசிட்டிக் இருக்குது, சிட்ரிக் இருக்குது, ஹைட்ராக்சி சிட்ரிக், இது போன்ற சத்துக்கள்லாம் நிறையா இருக்குது. இந்த சத்துக்கள் நம் உடலுக்கு நிறைய நன்மையை செய்யக்கூடியது. அதே மாதிரி இதில் திப்பிலியை சேர்த்துருக்கோம். திப்பிலியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இரும்பு சத்து, கால்சியம் சத்து, மெக்னீஷியம் சத்து, பொட்டாசியம் சத்து நிறையா இருக்குது. இந்த ரசத்தை எல்லோருமே சாப்பிடலாம். குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடும் பொழுது சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுது. அதுக்கப்புறம் இந்த நரம்பு முடிச்சு இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா அந்த நரம்பு முடிச்சு படிப்படியாக குறையும். நரம்பு முடிச்சு ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறையா காரணங்களை சொல்லலாம். அதிகமாக நின்று கொண்டு வேலை செய்கிறவங்களுக்கு இது வரும். அதாவது நம்ம உடலில் இரத்த ஓட்டம் காலிலேருந்து இதயத்திற்கு செல்லும், இதயத்திலிருந்து சுத்திகரிக்கப்பட்டு திரும்பவும் உடல் முழுவதும் போய் சேரும். இந்த இரத்த ஓட்டத்தில் தடை ஏற்படும் பொழுது தான் இந்த நரம்பு முடிச்சு வருது. அதாவது அதிக நேரம் கால்களை தொங்க போட்டு வேலை செய்கிறவங்க, அதிக நேரம் நின்று கொண்டு வேலை செய்கிறவங்களுக்கு புவியீர்ப்பு விசைக்கு எதிராக இந்த இரத்த ஓட்டம் செயல்படும் பொழுது ஒரு சில பாதிப்புகள் ஏற்படும். இந்த பாதிப்புகள் வருவதற்கு நிறையா காரணங்களை சொல்லலாம். ஒன்று, ஹார்மோன் சுரப்பில் ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டால் இந்த இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய வால்வு பாதிப்படையும், அதனால் நரம்பு முடிச்சு வரும். அதுக்கப்புறம் ஒரு சில மருந்து மாத்திரைகள் நீண்ட காலத்திற்கு சாப்பிடும் பொழுது அதனால் கூட அந்த இரத்த நாளங்களில் உள்ள வால்வுகள் பாதிப்படைவதற்கு வாய்ப்புண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலச்சிக்கல், நிறைய பேருக்கு மலச்சிக்கல் வருவதற்கு முக்கியமான காரணம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் நார்ச்சத்துள்ள உணவுகளை சரியாக சாப்பிடாமல் போனால் மலச்சிக்கல் வரும். அதே மாதிரி அதிக நேரம் பிரயாணம் செய்யும் பொழுது மலம் வந்தால் கூட அடக்குவாங்க. அடிக்கடி செய்யும் பொழுது அந்த மலக்குடல் பாதிப்படையும், அதனால் கூட மலச்சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. அதோட முக்கியமாக புகைப்பழக்கம், புகைப்பழக்கம் நிறையா இருந்தாலும் மலச்சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. இந்த மாதிரி நிறையா காரணங்களை சொல்லலாம். இத்தனை காரணங்களால் அந்த இரத்த நாளங்களில் உள்ள வால்வுகள் வந்து பாதிப்படையும். புவியீர்ப்பு விசைக்கு எதிராக செயல்படும் பொழுது அந்த வால்வுகள் பாதிப்படைந்து இரத்த ஓட்டத்தில் தடை ஏற்படும். அதனால் ஆங்காங்கே தேங்கி நிற்கும். முழங்கால் பகுதி பின்பக்கம், முட்டிக்கும் பின்னாடி, தொடையில், இந்த மாதிரி இடத்துல வந்து தேங்கி நிற்கும். அது நாளாக நாளாக பச்சை நேரத்தில் மாறும். ஒரு சிலருக்கு இரவு நேரத்தில் வந்து அரிப்பு நமைச்சல்லாம் வரும். தெரியாமல் சொரிஞ்சிட்டாங்கன்னா அந்த பாதிப்பு வந்து அப்படியே அதிகமாகி கொண்டே போயினே இருக்கும். இந்த நரம்பு முடிச்சு வந்தாலே கால் வலி இருக்கும், தொடை வலி இருக்கும். இரவு நேரத்தில் தூங்கும்பொழுது கெண்டைக்கால் சதை மேல் நோக்கி இருக்கும். இதில் குறிப்பாக சியாட்டிகா என்று சொல்லக்கூடிய அந்த நரம்பும் பாதிப்படையும் போது சொல்லவே வேணாம், நிறையா உடல் வலியெல்லாம் வருவதற்கு வாய்ப்புண்டு. இடுப்புக்கும் கீழே பலவிதமான வலிகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த பாதிப்புறதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று மலச்சிக்கல், அதுக்கப்புறம் புகைப்பழக்கம், நீண்ட நாட்களுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றதுனால ஹார்மோன் சுரப்பில் ஏற்றத்தாழ்வுலாம் ஏற்படுது. வயிற்றில் இருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் பாதிப்படையுது. அதே மாதிரி இதயத்திற்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் தடைபடுது. இதற்கு முக்கியமான காரணம் உடலில் கெட்ட கொழுப்பு சேர்ந்தாலும் இது போன்ற பாதிப்புகள்லாம் வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த எல்லா பாதிப்பை போக்குவதற்கும் குடம்புலியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நிறையா பயன்படுது. குடம்புலியை இது போல் ஒரு ரசமாக தயார் செய்து நம்ம அடிக்கடி சாப்பிட்டோம்னா இரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கு பயன்படுது. உடலில் உள்ள கெட்ட ரசாயனங்களை வெளியேற்றுவதற்கு பயன்படுது. கெட்ட கொழுப்பை கரைத்து வெளியேற்றுவதற்கு பயன்படுது. வயிற்றில் உள்ள உறுப்புகளின் செயல்பாட்டை சமன் செய்வதற்கு பயன்படுது. அதுக்கப்புறம் மலச்சிக்கலை போக்குவதற்கு பயன்படுது. அதோட முக்கியமாக நரம்பு மண்டலத்துக்கு சக்தியை கொடுப்பதற்கு பயன்படுது. அந்த சேதமடைந்த வால்வுகளுக்கு சக்தியை கொடுத்து இரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கு பயன்படுது. கெட்ட ரத்தம் இருந்தால் அந்த கெட்ட ரத்தத்தை நல்ல ரத்தமாக மாற்றுவதற்கும் இரத்தத்தின் அடர்த்தி தன்மையை சமன் செய்வதற்கும் பயன்படுது.
குறிப்பாக நம்ம ஏன் புளி சாப்பிட்றோன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய திரவத்தின் தன்மையை சமன் செய்வதற்கு பயன்படுது. அது ரொம்பவும் நீர்த்து போகக்கூடாது, ரொம்பவும் கட்டியாகக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட நிலையில் திரவ நிலையில் இருக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து புளியை சாப்பிட்றோம். அதுவே ஒரு கொடம்புளியாக நம்ம சாப்பிட்டோம்னா இத்தனை பிரச்சனையை போக்குவதற்கு பயன்படுது. இந்த கொடம்புளியோட கூடவே நம்ம திப்பிலியும் சேர்க்குறோம். திப்பிலியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து உடலுக்கு அதிக நன்மையை செய்யக்கூடியது. உடலில் எந்த விதமான நோயும் வராமல் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு திப்பிலி நிறையா பயன்படுது. திப்பிலி, கொடம்புளி இவற்றை பயன்படுத்தி இது போல் ஒரு ரசம் தயார் செய்து நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டீங்கன்னா எதிர்காலத்தில் எந்த நோயும் வராது. நம்ம ஆரோக்கியமாக இருப்பதற்கு என்னென்ன வழிகள்லாம் கிடைக்குதோ அதிலெல்லாம் நம்ம வந்து பயணம் செய்யணும். அப்போ தான் எதிர்காலத்தில் எந்த நோயும் வராமல் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். இந்த கொடம்புளி ரசத்தை வந்து சின்ன குழந்தைங்க, பெரியவங்க எல்லோருமே சாப்பிட்லாம். சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்லாம். இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க சாப்பிட்லாம். இதய நோயாளிகள் சாப்பிடலாம். இரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கு பயன்படுது. குறிப்பாக நரம்பு மண்டலத்தில் வரக்கூடிய பாதிப்புகளை போக்குவதற்கும் இரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும் பயன்படுது. அதே சமயத்தில் மலச்சிக்கலை போக்குவதற்கும் பயன்படுது. உடலுக்கு அதிக நன்மையை செய்யக்கூடியது. நேயர்களே, வேரிகோஸ் வெயின் பாதிப்பு இருக்கிறவங்க, அதாவது நரம்பு முடிச்சு பாதிப்பு இருக்கிறவங்க கொடம்புளி மற்றும் திப்பிலியை பயன்படுத்தி இது போல் ஒரு ரசம் தயார் செய்து எதிர்காலத்தில் இது போன்ற பாதிப்புகள்லாம் வராமல் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இது போல் ஒரு ரசம் தயார் செய்து அடிக்கடி சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.